முருகாச்சரணம் திருப்புகழ் இசை வழிபாட்டு புத்தகத்தில் பாட்டு நம்பர் 445, சாங் நம்பர் 445. திருவானைக்காவல் என்கிற பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான நீர் ஸ்தலம் அப்பு க்ஷேத்திரம்னு சொல்லுவோம். அந்த க்ஷேத்திரத்தை பற்றின திருப்புகழ், பரிமள மிகவுள சாந்து மா மத முருகு அவள் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இந்த பாடலை குருஜி நமக்கு தேஷ் ராகத்தில் அங்கதாளம் 7.5 அக்ஷரத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். இந்த திருப்புகழ் திருவானைக்காவல்ங்கிற ஸ்தலத்தை பற்றினது. திருவானைக்காவை பற்றி ஸ்தலச்சிறப்புகள் அப்படின்னு ஒரு வீடியோ இந்த சேனல்லையே உங்களுக்கு இருக்குது. அதில் வந்து அருணகிரிநாதர் கண்ட தலச்சிறப்புகள், இந்த திருவானைக்காவலை பற்றி எப்படியெல்லாம் அருணகிரிநாதர் பாடியிருக்கார் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு வீடியோ. அதனால் இந்த க்ஷேத்திர மகிமையை பற்றி, திருப்புகள் திருவானைக்காவல் பற்றி எந்தெந்த திருப்புகள் இருக்குது, அந்த திருப்புகளில் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத அந்த குறிப்பிட்ட வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். பரிமள மிகவுள சாந்து மா மத முருகு அவள் வகை மலர் சேர்ந்து கூடிய பலவரி அழி துயில் கூர்ந்து வான் ஒரு முகில் போலே பரவிய இருள் செறி கூந்தல் மாதர்கள் பரிபுற மலர் அடி வேண்டி ஏவிய பணிவிடைகளில் இருமாந்த கூளனை நெறிப்பேனா விரகனை. மனுஷ மனத்தில் இருக்கிற, மனுஷர்கள்ட்ட இருக்கிற குறைபாடுகளையெல்லாம், தவறான குணங்களையெல்லாம் இதில் வந்து வழிப்படுத்துகிறார். என்னென்ன வகையான குணங்கள், குணங்களோட தீ குணங்களோட மனிதர்கள் இருக்கிறார்களோ அந்த குணங்களையெல்லாம் இந்த பாடலில் குறிப்பிடுறார். பரிமள மிகவுள, பரிமளம்னா வாசனை, வாசனை அதிகமாக உள்ள சாந்து, சில கலவைகள், சந்தன கலவைகள். மா மதம், மான பெரிய மிருகம், இந்த இடத்துல மான குறிப்பிடும். அதோட மதம் அப்படின்னா கஸ்தூரி. இந்த கஸ்தூரி, சந்தனம் இதெல்லாம் நல்ல வாசனை நிரம்பியவை, வாசனை பொருட்கள். அதை மா மத முருகு அவள் வகை மலர் சேர். முருகு அவள், முருகுனா அழகான, அப்பொழுது தான் மொட்டு விரிந்து பூத்த புது மலர்கள், அந்த மாதிரியான மலர் சேர்ந்து கூடிய அந்த மலர்களை எல்லாவற்றையும் பல வரி அழித்துயில் கூர்ந்து, அந்த பூக்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அதை சுற்றி வரலும் வண்டுகள் மொய்த்து கொண்டு இருக்குமா. அந்த வண்டுகள் எப்படி இருக்கும்னா, அது மேலெல்லாம் வரி வரியாக இருக்கிற வண்டுகள், அந்த வண்டுகள்லாம் உறங்குகிறதா அந்த அழகான மலர்களில். புதிய மலர்களை அணிந்து கொண்டிருப்பதனால அந்த மலர்களில் வண்டுகள் உறங்குகிறது. அப்பேற்பட்ட மலர்களை சூடியுள்ள கூந்தல், அது வானத்தில் உள்ள மேகத்தை போல கருமையான கூந்தல். வான் ஒரு முகில் போலே பரவிய இருள் செறி கூந்தல், அவ்வளவு கருப்பாக இருக்கின்ற மேகம் போன்று கருத்த நிறத்தில் இருக்கின்ற அடர்த்தியான கூந்தலை உடைய மாதர்கள் பெண்கள். பரிபுற மலரடி வேண்டி, அவர்கள் பரிபுறம்னா காலில் அணிகின்ற ஒரு ஆபரணம், அந்த ஆபரணத்தை அணிந்துள்ள மாதர்கள் அவர்கள் தன் மீது அன்பு செலுத்த வேண்டும், தனக்கு தேவையானவற்றை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் மலர் அடி வேண்டி ஏவிய பணிவிடைகளில் இருமாந்த கூளனை. அவர்கள் எந்த வேலைகளையெல்லாம், என்ன பணிவிடைகளையெல்லாம் செய்ய சொல்கிறார்களோ
அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற இருமாந்த கூளனை. இருமாந்த கூளனைன்னு சொல்கிறபோது அவளுக்கு அந்த உபயோகம் இல்லாத அந்த தொழிலெல்லாம் செய்கிற போது ஒழுக்க நெறி இல்லாத அந்த பெண்களுக்கு அவர்கள் சொல்கின்ற வேலையை செய்வதனால அதுக்காக வந்து ரொம்ப பெருமை வேறப்பட்டுக்கிறானாம். அதை தான் சொல்கிறார், இருமாந்த கூளனை நெறி பேணா விறகனை. ஒரு நல்ல ஒழுக்க நெறியில் இல்லாத தந்திரக்காரனை, விறகன் அப்படின்னா கபட நெஞ்சம் உடையவனை. விறகனை அசடனை வீம்பு பேசிய விழலனை, உருகலை ஆய்ந்திடா முழு வெகுளியை, அறிவது போம் கபாடனை, மலம் மாறா வினயனை, உரைமொழி சோர்ந்த பாவியை, விழிவுரு நரகிடை வீழ்ந்த மோடனை, வினவி முன் அருள் செய்து பாங்கினால் ஆழ்வதும் ஒரு நாளே. வினவி முன் அருள் செய்து பாங்கினால் ஆள வேண்டும் அப்படின்னு முருகனுக்கு வேண்டுகோள் கொடுக்கிறார். இவ்வளவு தப்பு பண்ணுறவளாக இருந்தால் கூட, எத்தனையோ குணக்கேடுகள் இருந்தால் கூட, ஏன் இப்படி இருக்க, நீ வந்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு புத்தி புகட்டி வினவி முன் அருள் செய்து. இன்னொரு திருப்புகளை சொல்லுவார், வினாவோடு பாடி தயா ஒரு தாள் உதவ அப்படின்னு சொல்லுவார். பாடுறபோது வினாவோடு பாடு அப்படிம்பார். எதுக்கு வினாவோடு பாடணும்னா, நான் ஏன் இப்படி இருக்கேன், இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாமல் இருக்கணுமே, எதுக்காக பாடுறோம், எதுக்காக இந்த திருப்புகளை பாடுறோன்னு கேட்டுண்டே பாடணும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இங்கே வந்து முருகனையே சொல்கிறார், நீ கேளு பாய், நான் என்ன ஏன் இந்த மாதிரி தப்பாக இருக்கேன்ட்டு நீ கேட்டு என்னை வந்து எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்குறார். நெறிப்பேனா விறகனை, ஒரு ஒழுக்க நெறியில் இல்லாத வஞ்சக குணம் உடையவனை, அசடனை முட்டாளை, வீம்பு பேசிய விழலனை, தன்னோட பெருமை, நான் பண்ணினேன், நான் செஞ்சிருக்கேன், நான் அப்படின்னுட்டு தற்புகழ்ச்சி பேசுகிறா இல்லையா, அந்த மாதிரி தற்புகழ்ச்சி பேசுகின்ற பயனற்ற சொற்களை சொல்கின்றவர்கள், வீம்பு பேசிய விழலனை, உருகலை ஆய்ந்திடா முழு வெகுளியை. உருகலை அதாவது நல்ல நூல்களை, தர்மசாஸ்திரங்களை ஆய்ந்திடா, அதை ஆராய்ந்து படிக்காத முழு வெகுளியை. கோபம் வருது, எதுக்கெடுத்தாலும் கோபம் வருது இல்லையா, அந்த மாதிரி கோபக்காரனை, அறிவது போம் கபாடனை. இதையெல்லாம் நல்லதை, நல்ல அறிவை பெறணும், நல்ல அறிவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவு இல்லாமல் போகின்ற அந்த கபாடனை. கபாடனைனா கபடமான எண்ணம் கொண்டவனை, மலமாறா வினயனை, மலங்கள் மும்மலங்கள் போகாத வினை பயனை அனுபவித்து கொண்டிருப்பவனே, உரைமொழி சோர்ந்த பாவியை, ஒரு வார்த்தை கொடுத்துடுறது, இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிடுறது, அப்புறம் அந்த வார்த்தையை காப்பாற்றுறது இல்லை, தான் சொன்ன சொல்லை காப்பாற்றாத, தான் சொன்ன வார்த்தைகளை காப்பாற்றாத, உறுதிமொழிகளை நிறைவேற்றாத பாவியை, உரைமொழி சோர்ந்த பாவியை, விழி உரு நரகிடை வீழ்ந்த மோடனை. விழி உரு அதாவது அந்த இறுதியில் போய் நரகத்தில் தான், இத்தனை இந்த மாதிரியான கெட்ட குணங்கள் இருப்பவர்கள் எல்லாருமே நரகத்தில் தான் போய் விழுவா, அந்த மாதிரி நரகத்தில் போய் விழப்போகும் மூடனை வினவி ஏன் இவ்வாறு இருக்கிறாய் என்று கேட்டு முன் அருள் செய்து, எனக்கு அருள் செய்து
பாங்கினால் பாங்கினால் ஆழ்வதும் அந்த ஒரு கருணையோடு ஒரு இதத்தோடு என்னை ஆட்கொள்வதும் எனக்கு அருள் புரிவதும் ஒரு நாளே. கருதலர் திரிபுரமாண்டு நீர் எழ மலை சிலை ஒரு கையில் வாங்கு நாரணி கழல் அணி மலைமகள் காஞ்சி மாநகர் உரை பேதை களிமயில் சிவனுடன் வாழ்ந்த மோகினி கடல் உடை உலகினை ஈன்ற தாய் உமை கரிவன முறை அகிலாண்ட நாயகி அருள் பாலா. இங்கே திருவானைக்காவலுக்கு கரிவனம்ங்கிற பேரை சொல்கிறார். இதில் கருது கருதலர், கருதலர்னா பகைவர்கள், திரிபுரம் அந்த மூன்று திரிபுரத்தில் மூன்று புறத்தில் இருந்த இரும்புக்கோட்டை வெள்ளிக்கோட்டை தங்கக்கோட்டை என்று இருந்த மூன்று கோட்டைகளில் இருந்த பகைவர்கள் மாண்டு நீரழ அவர்கள் சாம்பலாகும்படியாக மலை சிலை ஒரு கையில் வாங்கு நாரணி. மலை இந்த இடத்துல மேருமலை, சிலைனா வில், ஒரு கையில் வாங்கு நாரணி. நாரணி நாராயணனின் தங்கை நாரணி. இந்த இடத்துல சிவனோ பார்வதியோ சிவனோ உமையம்மையோ அர்த்தநாரீஸ்வர் வடிவத்தில் இருக்கிறதா சொல்கிறார். அந்த திருப்புறர்களை அழிக்கிறதுக்காக கிளம்பின போதும் மேரு மலையை வில்லாக எடுத்து கொண்டு போனார். வில் எப்பவும் இடது கையில் தானே இருக்கும், அம்பு தான் பூட்டுற போது வலது கையால் பூட்டுவோம், இடது கையில் வில்லு இருக்கும். சிவபெருமானுடைய இடது கை அப்படின்னாக்க இடது பாகம்ங்கிறது உமையம்மை பார்வதி தேவி. அதனால் இந்த இடத்துல சொல்கிறார் அந்த திரிபுரம் அழிவதற்காக கையில் மேரு மலையை, இடது கையில் மேரு மலையை வில்லாக எடுத்து கொண்டு போனார். இடது கையாக இருந்ததுனால அது தேவி பார்வதி தேவி. மலை சிலை ஒரு கையில் வாங்கு நாரணி. கழல் அணி மலைமகள், அழகிய கழல்களை அணிந்த மலைமகள் ஹிமராஜனின் புத்திரி. காஞ்சி மாநகர் உரை பேதை, காஞ்சி நகரத்தில் இருக்கின்ற காமாட்சி அம்மன் சக்தி பீடங்களில் முதன்மையானது வந்து காஞ்சி. காஞ்சி மாநகரத்தில் இருக்கின்ற அன்னை களிமயில் சிவனுடன் வாழ்ந்த மோகினி, சிவனோடு வாழ்கின்ற அழகிய மயில் போன்ற பெண், கடல் உடை உலகினை ஈன்ற தாய், கடலை ஆடையாக அணிந்துள்ள இந்த உலகத்தையே ஈன்ற தாய். இந்த உலகத்துக்கே ஜனனி அவோ இல்லையா தாய், அதை கடல் இந்த உலகத்துக்கு எல்லாத்திற்கும் தாய் அப்படிங்கிறத தான் திருவானைக்காவலில் இருக்கிற தெய்வத்துக்கு பேரே வந்து அகிலாண்டேஸ்வரின்னு தான் பேர். இந்த உலகத்திற்கு எல்லாவற்றிற்கும் தலைவியாக இருப்பவள் ஈன்ற தாய் உமை கரிவனம் உரை அகிலாண்ட நாயகி அருள் பாலா. இந்த கரிவனம் திருவானைக்காவில் இருக்கின்ற அகிலாண்டேஸ்வரி பெற்றெடுத்த முருகப்பெருமானே. முரணிய சமரினில் மூண்ட ராவணன் இடியன அலறி முன் ஏங்கி வாய்விட முடி பல திருகிய நீண்ட மாயவன் மருகோனே. இதில் வந்து ராமாயண கதையை சொல்கிறார். ராவணனை ராமர் தலைகளை கொய்து தள்ளினதை குறிப்பிடுறார். முரணிய சமரினில் மூண்ட ராவணன், அப்போது ஏற்பட்ட ஒரு பெரிய போர், முரணுதல் அப்படின்னாக்க எதிர்த்து வந்த போரில் மூண்ட ராவணன், அதாவது ராவணன் வரபோது அப்படியே ஒரு தீ ஜுவாலை மாதிரி வரானாம், அதைத்தான் இங்கே சொல்கிறார். மூண்ட ராவணன் ஒரு பெரிய அக்னி ஸ்வரூபமாக பயங்கரமாக வரான், பத்து தலை. ராவணேஸ்வரன் வந்து ஒரு நல்ல பலசாலி இல்லையா,
ரொம்ப வலிமை மிக்கவன், நிறையா தவ வலிமை வேற உடையவன், பெரிய சிவபக்தன். அதெல்லாம் சேர்ந்து அவன் வரபோது ஒரு பெரிய அக்னி மாதிரி வரானாவன். மூண்ட ராவணன் இடி என அலறி முன் ஏங்கி வாய்விட, அவன் சத்தம் போடுறது வந்து இடி மாதிரி கர்ஜனையாக இருக்கு. அப்படிப்பட்டவனே ஏங்கி வாய்விட, ரொம்ப ஹீனஸ்வரத்தில் அழறானான் அழும்படியாக. முடி பல திருகிய, பல முடிகளை கொண்ட, பல தலைகளை கொண்டவன், 10 தலைகள் இல்லையா ராவணனுக்கு, பல தலை முடி பல திருகிய நீண்ட மாயவன், நெடியவன், அந்த ஸ்ரீராமனுடைய மருமகனே முருகாம். முதல் ஒரு குரமகள் நேர்ந்த நூலிடை இரு தனகிரி மிசை தோய்ந்த காமுக, முது பழமறை மொழி ஆய்ந்த தேவர்கள் பெருமாளே. முதல் ஒரு குரமகள், முதல்னாக்க தனித்துவத்துடன் இருக்கின்ற அந்த வள்ளி பிராட்டியை, அவளுக்கு வந்து இடை வந்து நூல் போன்ற இடை, அதன் மீது அழகிய மலை போன்ற ஸ்தனங்கள், அவற்றை அணைத்து கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானே. முது பழமறை மொழி ஆய்ந்த தேவர்கள் பெருமாளே. முது பழமறை மொழி அப்படின்னாக்க அனாதியான ரொம்பவும் பழமையான வேதங்களை, வேதங்கள் கண்டறிந்த, வேதங்கள் எடுத்து சொல்கின்ற முருகப்பெருமானே. சுப்பிரமணியன்னு பேர் இல்லையா, சுப்பிரமணியம், அந்த சுப்பிரமணியம் புஜங்கத்தில் சொல்கிறபோது கூட மகாவேத பாவம் அப்படின்னு சொல்லுவார். அந்த வேதத்துக்கே பொருளாக இருப்பவர், முது பழமறை மொழி ஆய்ந்தவன். அந்த பழைய அநாதி காலந்தொட்டு வருகின்ற அந்த வேதங்களுக்கு பொருளாக விளங்குபவன் முருகாம். நீ எனக்கு வினவி முன் அருள் செய்து என்னை ஆள்வதும் என்னாலோ அப்படின்னு கேட்குறார் முருகாச்சரணம்.